Hi everyone, I am Ram. We will talk about video on UAE, Dubai, Abu Dhabi, and Emirates. Mukima Dubai, the government is artificial rain. It is a 10 years வந்து மழையே இல்லாத ஒரு இடம் பாலைவனம் அதிகமா இருக்கு வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இடம் பாலைவனம் மிகுந்த இடம் இது துபாய் அப்படிங்கற இடம் அது வந்து ஃபுல்லா டெசர்ட் பகுதி ஆனா இப்ப ரீசன்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜில இப்ப வந்து வருஷம் வந்து மழை வரவகக்கூடிய டெக்னாலஜி வந்து UAE துபாயில வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க சோ அது என்ன டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி பேர் வந்து கிளவுட் சீடிங் அப்படி சொல்லி பேர் இந்த கிளவுட் சீடிங் அப்படினா அதாவது வந்து இவங்களுக்கு அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ற அந்த NCM நேஷனல் அந்த climate அந்த டிபார்ட்மென்ட் அவங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா மழை வர காலங்கள்ல மழை வரக்கூடிய அந்த சமயங்கள்ல மேகங்கள் வந்து சில அந்த பாலைவனத்து சூடுனால வந்து செதறி இருக்கும் அப்ப அந்த செதறி இருக்கக்கூடிய மேகங்கள்ல வந்து ஈரப்பதம் இருக்கும் இந்த ஈரப்பதத்தை ஒன்று கூட்டி அந்த மேகங்களை ஒன்று சேர்த்து மழையா வந்து பொழிய வைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் வந்து கிளவுட் சீடிங் அப்படி சொல்லி பேரு இந்த கிளவுட் சீடிங் டெக்னாலஜி வந்து UAE துபாயில வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் சோ இதுக்காக வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணி அந்த நாட்டு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க மழை வர வைக்கறாங்க பாலைவனத்துல ஆர்ட்டிஃபிஷியலா வந்து மழையை வர வைக்கறாங்க சோ இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் சொல்ல முடியாது இயற்கையாவே பெய்யக்கூடிய மழையை வந்து ஒரு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து பொழிய வைக்கறாங்க மழை அந்த சூடுனால வந்து மழை பெய்யாம இருக்கு அது வந்து பொழிய வைக்கறாங்க சோ இது என்ன டெக்னாலஜி இது எப்படி வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க என்ன இது கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது ஜெனரலா என்ன ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் வந்து எப்படி துபாயில பொழியுது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் இந்த கல்ஃப் பகுதிகள் பாத்தீங்கன்னா வெச்சீங்க ஃபுல்லா வந்து பாலைவனம் சவுதி அரேபியா அந்த GCC कंट्रीஸ் எல்லாமே வந்து பாலைவனமா இருக்கும். அதல முக்கியமா வந்து UAE ல வந்து அதுவும் வந்து பாலைவனத்தை சேர்ந்த டெசர்ட் பகுதி தான். ஆனா இப்ப சில வருடங்களா வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வந்து ஒன்னு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கிளவுட் சீடிங் அப்படி சொல்லி பேரு. இந்த கிளவுட் சீடிங் டெக்னாலஜில இப்ப மழையை வந்து வருஷம் மழை வர வைக்கக்கூடிய அந்த மழை காலங்கள்ல அந்த சூடு தண்ணீர சமயங்கள்ல மழை வைக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து மோஸ்ட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்றாங்க. ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடான ஹைலி டெவலப்டு டெக்னாலஜி அப்படின்றாங்க அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது. சோ இந்த UAE ல இருக்கக்கூடிய துபாயில இருக்கக்கூடிய அந்த வெதர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கிளவுட்ஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இதுல வந்து எங்கயாவது ஈரப்பதம் இருக்கா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கண்ட்ரியோட அட்மாஸ்பியர் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். சோ இது போக வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிளவுட் சீடிங்ல இவங்க வந்து ஒரு சீ கிறிஸ்டல் சால்ட் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க உப்பு வந்து யூஸ் பண்றாங்க இந்த உப்பு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா ஃளைட்ல வந்து மேலே கொண்டு போய் அந்த மேகங்கள்ல வந்து தூவி விடுறது அப்ப இந்த உப்புனால என்ன ஆகும் அப்படினா அந்த மழையை வந்து பொழிய வைப்பாங்க உப்பு தூவி மழையை வந்து பொழிய வைக்கிறது இதான் வந்து கிளவுட் சீடிங் சொல்லி பேரு இந்த டெக்னாலஜியை வந்து பல காலமா வந்து UAE வந்து அவங்க டெவலப் பண்ணி இப்போ ரீசன்ட் அண்மை வருஷங்கள்ல இது வந்து ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணி அந்த நாடு வந்து இப்போ செழிப்பா வந்து இருக்குிறதுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி காரணமாவும் இருந்துட்டு இருக்குது. சோ இந்த கிளவுட் சீடிங் அப்படினா என்ன அப்படினா இந்த நேஷனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் துபாயில இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா ஃபுல்லா அந்த வெதர் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது துபாய் ஸ்கைல வந்து எங்கெல்லாம் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படி சொல்லி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கிளவுட்ஸ்லலாம் வந்து ஈரப்பதம் இருக்கா அப்படிங்கறத வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா இதுல வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து ஸ்டடி பண்ணி இதுக்கு வந்து கிளவுட் சீடிங் டெக்னாலஜி வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க வந்து பிளேன்ஸை வந்து அனுப்புவாங்க சின்ன பிளேன்ஸ் அந்த பிளேன்ஸை வந்து அனுப்பி அங்கே இருக்கிறத அந்த சி கிறிஸ்டல் சால்ட் கிறிஸ்டல்ஸை வந்து தூவாங்க. இந்த சால்ட் வந்து என்னெல்லாம் வந்து கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சால்ட்டில் வந்து மெக்னீஷியம் சோடியம் குளோரைடு அப்புறம் பொட்டாசியம் குளோரைடு இந்த மூன்றும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கக்கூடியது தான் இந்த சால்ட் கிறிஸ்டல்ஸ். இதை வந்து கிளவுடில் வந்து இந்த பிளேன் மூலியமா தூவி விடுறது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சால்ட் அந்த ஈரப்பதத்தோட மிக்ஸ் ஆகி அந்த மழையை வந்து அந்த கிளவுட்லேருந்து அது பொழிய வைக்குது. ஆக்சுவலி வந்து இந்த கிளவுட் சீடிங் ப்ரோக்ராமு UAE துபாயில் வந்து 1990களே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து அப்போ வந்து அதை டெவலப் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து அவங்களால நடத்த முடியல. ஆனால் 2000க்கு அப்புறம் எண்ட் ஆஃப் 2000ல் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஃபுல்லி ஃப்ளெஜ் ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் USல இருக்கக்கூடிய அந்த நாசாவோட சேர்ந்த மாதிரி அவங்க கோஆப்ரேஷனோட இந்த கிளவுட் சீடிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து UAE 2000லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்காங்க. 2015ல் வந்து UAE வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் மணி வந்து $5 மில்லியன் ப்ரைஸ் மணி லான்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து கிளவுட் சீடிங் டெக்னாலஜியை அதிகப்படி வந்து நல்லா ஹைலி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ப்ரைஸ் மணி கொடுக்கப்படும் சொல்லி ஒரு ஒரு போட்டி மாதிரி வச்சு அதில் வந்து ஜெயிச்ச கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த க்ளவுட் சீடிங் டெக்னாலஜியாக இப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்து செஞ்சுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த க்ளவுட் சீடிங் டெக்னாலஜியில் வந்து இவங்க யூஸ் பண்ணுறது வந்து ரேடார்லாம் யூஸ் பண்ணி இந்த க்ளவுடை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து வெதர் சர்வேலன்ஸ் ரேடார் அப்படின்னு சொல்லி பேர். இந்த வெதர் சர்வேலன்ஸ் ரேடார் யூஸ் பண்ணி தான் இந்த க்ளவுடில் வந்து எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது, அட்மாஸ்பியரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, 24 hours இந்த ரேடார் வந்து அதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து தூரத்தில் ஏதாவது ஒரு க்ளவுட் அப்படியே மிதந்து வருது அப்படின்னா அதை வந்து ஒன்று கூடுற அந்த ஒன்று சேர்ந்தால் தான் அந்த க்ளவுடு இந்த ஈரப்பதம் ஒன்று சேர்ந்தால் தான் மழையாக வந்து பொழியும். அது அங்கங்கே பிரிஞ்சு இருந்தது அப்படின்னா அட்மாஸ்பியரில் அந்த ப்ரெஷர் இல்லாமல் வந்து அது அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும், ஆனால் மழையாக பொழியாது. அதை ஒன்று கூட்டி மழையாக பொழிய வைக்கிற வேலை தான் இந்த க்ளவுட் சீடிங் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி இந்த 2015க்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியில் என்னன்னு பார்த்தா க்ளவுட் சீடிங் பண்ணாங்க, ஆனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ளவுட் சீடிங் பண்ணும்போது அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி அது சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, கீழே பொழிவு இருக்குது பாருங்களா, அந்த அட்மாஸ்பியருக்குள்ள சூட்டில் வந்து அது எவாபரேட் ஆகி மழையாக வந்து பொழியாமல் போயிடுது. அப்போ நிறைய தடவை வந்து க்ளவுட் சீடிங் பண்ணி அது வந்து ஃபெயிலியராக போன விஷயங்களும் வந்து நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக டெவலப் பண்ண டெக்னாலஜியில் என்ன அப்படின்னா இவங்க வந்து ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரோன்ஸை ஃப்ளைட்டோட சேர்ந்த மாதிரி ட்ரோன்ஸும் மேலே போய் அந்த க்ளவுட்ஸில் வந்து ஒரு மின்சாரத்தை வந்து பாய்ச்சிடுது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அந்த க்ளவுடை வந்து அந்த மழை ஈரத்தை வந்து அது வந்து மின்சாரம் பாய்ச்சி அது வந்து மழையாக வந்து பொழிய வைக்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெயின் ட்ராப்ஸோட சைஸ் வந்து பெரிய சைஸாக மாறும். ட்ராப்லெட்ஸோட சைஸ் பெரிய சைஸாக மாறும்போது அது மழையாக வந்து பொழியும். சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக இருந்தால் எவாபரேட் ஆகிடும், அதனால் வந்து அது சக்ஸஸ் ஆகாது. அதனால் வந்து பெரிய ட்ராப்லெட்ஸாக வர வைக்கணுங்கிறதுக்காக இந்த சீ கிறிஸ்டல்ஸ் தூவுறதோட ட்ரோன்ஸ் வழியாக எலக்ட்ரிசிட்டியும் வந்து பாய்ச்சப்படுது க்ளவுட்ஸில். ஸோ இதனால் வந்து மழை வந்து பொழியுது. ஸோ இந்த க்ளவுட் சீடிங்கோட முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தா இவங்க இந்த துபாயில் இருக்கக்கூடிய இந்த வெதர் டிபார்ட்மெண்ட்கிட்ட ஒரு 6 flights இருக்குது. இப்போ இதுக்குன்னே வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த 6 flighட்டும் வந்து இந்த மழை காலங்களில் அவங்க வெதர் ஸ்டடி பண்ணி இந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மேலே எழும்பும் ஸ்டைல் அங்கே போய்ட்டு சீ கிறிஸ்டல்ஸ் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த சீ கிறிஸ்டல்ஸை வந்து தூவி மழையை வந்து விழ வைக்கணும் கிரவுண்டில். அதுதான் முக்கியமான டார்கெட். மழை ஈரப்பதம் இருக்கும், ஆனால் அது வந்து சின்ன ட்ராப்லெட்ஸாக இருந்தால் எவாபரேட் ஆகிடும். மழையை வந்து ஃபார்ம் பண்ணி பெரிய ட்ராப்லெட்ஸ் ஆக்கி அதை வந்து கீழே விழ வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த க்ளவுட் சீடிங்கில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக வந்து பார்க்கப்படுது. இந்த க்ளவுட் சீடிங் மிஷன் துபாயில் நடக்கூடியது வந்து மழைக்காலங்களில் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஆல் த்ரூ த இயர் ஈவன் வெயில் காலம் குழக்கணும் வந்து அவங்க ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அட்மாஸ்பியரை. எங்கேயாவது வந்து இந்த மாதிரி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுதா, எப்படியாவது வந்து மழையை உருவாக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத ஆல் த்ரூ த இயர் 12 மாதமாக வந்து ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இந்த க்ளவுட் சீடிங் வந்து ஒரு 15 to 20% தான் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. மழை பெய்யறதுக்கு முக்கியமான 100% காரணமாக க்ளவுட் சீடிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இயற்கையாகவே வந்து ஒரு 80% மழையை வந்து பெய்யும் யுஏயில். அதை வந்து நல்லா வேகமாக விளைவிக்கக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸை வந்து எவாபரேட் ஆகாமல் மழையாக பொழிய வைக்கக்கூடிய வேலையை தான் இந்த க்ளவுட் சீடிங் வந்து செய்கிறாங்க துபாயில். ஸோ அது வந்து ஒரு 15 to 20% சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது இந்த க்ளவுட் சீடிங் நடத்தக்கூடிய அந்த வெதர் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 56 நாடுகளில் வந்து இந்த க்ளவுட் சீடிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடக்குது. முக்கியமாக வந்து சைனா, இந்தோனேஷியா, US போன்ற பகுதிகளில் வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த க்ளவுட் சீடிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டுருக்குது அப்படின்றாங்க. ரீசெண்டாக வந்து ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பை 2025 வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக நீர் பற்றாக்குறை வந்து ஏற்படும், ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து ஏற்படும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வகையில் தான் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணி இயற்கையோடு சேர்ந்த மாதிரி மழை வந்து பெய்ய வைக்கக்கூடிய டெக்னாலஜிஸு க்ளவுட் சீடிங் போன்ற டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இல்லைன்னா 2025 அப்புறம் வந்து மனிதனுக்கு மழையும் வராது, பயங்கரமான வறட்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுற விஷயங்களை தான் UAE போன்ற நாடுகள், துபாய் போன்ற நாடுகள் வந்து இந்த விஷயங்களை வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த க்ளவுட் சீடிங்கில் வந்து முக்கியமாக அச்சீவ் பண்ணக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தா UAEயில் வந்து வருஷம் பண்ணுறாங்க, உலகத்திலே வந்து நம்பர் 1 கண்ட்ரியாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. அது போக வந்து சைனா ஃபுல்லாக வந்து க்ளவுட் சீடிங் சிஸ்டம் வெகு விமர்சையாக வந்து நடந்துகிட்ருக்கு, ரொம்ப வைடாக வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க சைனாவில். USல வந்து க்ளவுட் சீடிங் மிஷின்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து வறட்சி பகுதிகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ளவுட் சீடிங் மிஷின்ஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ USல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அந்த பனிப்பொழிவை மழையாக வந்து மாற்றக்கூடிய வேலைகளில் இந்த க்ளவுட் சீடிங் வந்து USல வந்து செய்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லேருந்து வறட்சி அதிகமாக இருக்கும், அங்கே வந்து மழை பெய்ய வைக்கக்கூடிய இந்த விஷயங்களில் வந்து இந்த க்ளவுட் சீடிங் வந்து யூஸ் பண்ணப்படுது எங்கள் இந்தியாவில், ஆந்திர பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிராவில். அதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் வந்து விவசாய பகுதிகள், அப்புறம் வந்து நீர்பிடிப்பு பகுதிகளெலாம் வந்து மழையை பெய்ய வைக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து cloud seeding டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த யுஏஇயில் இருக்கக்கூடிய துபாயில் வந்து எதுக்கு cloud seeding பண்ணுறாங்க அப்படின்னா, யுஏஇயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட்டை வந்து டெசர்ட் கிளைமேட் அப்படின்வாங்க. டெசர்ட் கிளைமேட் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலரான கிளைமேட்டில் ஒரு வகையான கிளைமேட், நிறைய போலார் வகை கிளைமேட்டு, இந்த மாதிரி நிறைய கிளைமேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கிளைமேட் தான் அந்த டெசர்ட் கிளைமேட் அப்படிங்கிறது. ஸோ உலகத்தில் பார்த்திங்கன்னா 3/2 பகுதி வந்து நீர்னால் வந்து நிரம்பியிருக்கு, மீண்டி ஒரு பகுதி வந்து நிலப்பரப்பு இருக்குது. இந்த நிலப்பரப்பில் தான் வந்து மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலப்பரப்பில் வந்து அதுலேயும் 3/1 பகுதி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய பகுதி, பயங்கர ட்ரையாக இருக்கும். அதில் 2 பகுதி தான் வந்து கொஞ்சம் வளமாக இருக்குது, காடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள். அதில் 3/1 பகுதி வந்து நிலப்பரப்புலேயே 3/1 பகுதி வந்து மிகவும் ட்ரையாக இருக்கக்கூடிய இடம், அதுதான் வந்து டெசர்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டெசர்ட் வந்து எங்கே மெயினாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஈக்குவேட்டாரோட நார்த் மற்றும் சவுத் பகுதியில் வந்து டெசர்ட் பகுதி வந்து அதிகமாக லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் வந்து சப்ட்ராபிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ இந்த யுஏஇ வந்து சப்ட்ராபிக்கல் ஜோன் டெசர்ட் கிளைமேட்டில் வந்து அமையுது, அந்த இடத்துல வந்து யுஏஇ அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, அந்த டெசர்ட்டுக்கே உரிதான கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ரொம்ப மிதமான ஒரு வின்டர், மழை காலங்கிறதே கிடையாதுங்க, வெயில் இல்லைன்னா வந்து வின்டர், இந்த 2 சீசன் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வெயில் சமயத்தில் ஆகட்டும் இல்லை மைல்டு வின்டர்னால சுற்றி கடல் பகுதி நடுவில் வந்து பாலைவனம் இருக்கிறனால ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கரமாக வந்து ஹியூமிடிட்டி இருக்கும். அதனால் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா, சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம், ஹியூமிடிட்டினாலேயும் இந்த கடல்லேருந்து வரக்கூடிய நீராவினாலேயும் டெசர்ட் பகுதிங்கிறனாலையும் ஜூன் டு செப்டம்பர் வந்து ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். 50+ டிகிரி, 48 அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து பொதுவாகவே அந்த சமயங்களில் வந்து யுஏஇ துபாயில் வந்து இருந்துகிட்ருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சூடான கிளைமேட் இருக்கிறதுனால துபாயில் வந்து மழை பெய்யுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது. ஸோ வந்து வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வரக்கூடிய மழை வந்து ஒரு 4 இன்ச்சு மட்டும்தான் வரும், 100 மில்லிமீட்டர்ஸ் மழை தான் வந்து வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப குறைவான மழை இருக்கிறனால அங்கே இருக்கிற ரெசிடென்ஸுக்கு மற்றும் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுற விதமாக தான் யுஏஇயில் இருக்கக்கூடிய அந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து க்ளவுட் சீடிங் ப்ராசஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க 2219 219 க்ளவுட் சீடிங் ப்ராசஸ் வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து எப்போ அப்படின்னா, இந்த 2020 ஃபஸ்ட்டு 6 மாதங்களில் அவங்க வந்து 219 க்ளவுட் சீடிங் ப்ராசஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து அந்த யுஏஇயில் இருக்கக்கூடிய டேம்ஸ் ஆகட்டும் மற்ற நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வந்து தண்ணி போகிற அளவுக்கு வந்து சேர்த்து வச்சு வாட்டர் சப்ளை வந்து கண்டினியூஸாக கிடைக்கிற அளவுக்கு அங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது டெசர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, 24 hours உங்களுக்கு பைப்பில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்குது ஒரு பக்கம், 2வது இந்த க்ளவுட் சீடிங் பண்ணி நிறைய வாட்டர் அவங்க வந்து சேமித்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யுஏஇ துபாயில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து வர வைக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த நாடு பாலைவனமாக இருந்தாலும் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இதான் வந்து உங்களுக்கு அட்வைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ க்ளவுட் சீடிங்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து எப்படி வருது துபாயில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் நாம் சைனிங் ஆஃப். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பாய்.